பிரபல நடிகையான ஓவியா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்ட ஒரு கருத்துனால இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாயிருக்காங்க. தமிழ் சினிமாவோட ஒரு பிரபலமான நடிகை தான் ஓவியா. நடிகை ஓவியா நாளை நமது அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா முதல் முறையா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் கடந்த 2009 ஆம் ஆண்டு வெளிவந்த களவாணி அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா ஒரு பிரபலமான நடிகையா அறிமுகமானாங்க. இந்த படத்தை தொடர்ந்து தமிழ் சினிமாவில ஏகப்பட்ட படங்கள்லாம் நடிச்சாங்க. இவங்க தமிழ் மொழியில மட்டும் இல்லாம கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகள்லயும் நடிச்சிருக்காங்க. கடந்த 2017 ஆம் ஆண்டு பிரபலமான தொலைக்காட்சியான விஜய் டிவி தொடங்கப்பட்ட ஒரு ரியாலிட்டி ஷோ தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி. இந்த பிக் பாஸ் சீசன் 1 நிகழ்ச்சியில நடிகை ஓவியா கண்டஸ்டண்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் நடிகை ஓவியா ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ கடைசியா காஞ்சனா 3 படத்துல நடிச்சு அந்த படம் திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. நடிகை ஓவியா கடந்த ஏப்ரல் 28 ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. நடிகை ஓவியா அன்னைக்கு தன்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பர்த்டே ஸ்பெஷலா ட்விட்டர்ல லைவ்ல வந்து தன்னுடைய ஃபேன்ஸ் எல்லார்கிட்டையும் பேசிருக்காங்க. அப்போ ரசிகர்கள் எல்லாரும் ஓவியா கிட்ட பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஓவியா ரொம்பவே பொறுமையா பதில் அளிச்சிருக்காங்க. அப்போ ஒரு ரசிகர் ஓவியா கிட்ட என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு தல அஜித்தோட ரசிகர் ஒருத்தர் ஐட்டத்தை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதனால ரொம்பவே கோபம் அடைஞ்ச நடிகை ஓவியா அவருக்கு பதிலடியா ரொம்பவே அசிங்கமான ஒரு வார்த்தையால அவரை திட்டிருக்காங்க. இப்போ இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. நடிகை ஓவியாவோட இந்த பதிலடிக்கு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் பாராட்டுகள் தெரிவிச்சாலும் யாரோ ஒருத்தர் உங்களை அசிங்கமா பேசினா நீங்க திருப்பி அவனை பத்தி பேசாம அவருடைய அம்மாவை பத்தி அசிங்கமா பேசுறீங்க அப்படின்னு, இது தாய்மையை கேவலப்படுத்துற வகையில இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பலரும் நடிகை ஓவியாவை விமர்சிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி எல்லார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நடிகை ஓவியா சொன்ன பதில் பத்தினா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள காபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யும்.